அதனை தொடர்ந்து சுபாங்கி மற்றும் சுபராம் இந்த இரு இளம் கலைஞர்களுடைய கலைத்திறமைகள் வளர்வதற்கு அவ்வப்போது மிக பேராதரவு வழங்கிய சைவ முன்னேற்ற சங்க தலைவர் திரு ரவீந்திர மோகன் அவர்கள் அன்புடன் மேடைக்கு வந்து இன்று அரங்கேற்றம் காணும் இசை செல்விக்கும் அவரது குருவுக்கும் கௌரவம் செய்ய விரும்புகின்றார். அன்போடு திரு ரவீந்திர மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அரங்கேற்றம் காணும் இசைச்செல்விக்கும் அவரது குருவுக்கும் மேடையில் சிறப்பு செய்த சைவ முன்னேற்ற சங்க தலைவர் திரு ரவீந்திரன மோகன் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றி. அதனை தொடர்ந்து நால்வர் தமிழ் பாடசாலை அதன் அதிபர் திரு ஆனந்த தியாகர் அவர்களை ஆசி உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவரை இந்த மேடையிலே வரவேற்று கௌரவிக்க சுபாங்கி சுதாகரனின் அத்தை மாமா திரு திருமதி ஜீவதாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு திருமதி ஜீவதாஸ், திரு ஆனந்த தியாகர் அவர்களுக்கு தமது அன்பினை தெரிவித்து வரவேற்றார்கள். திரு ஆனந்த தியாகர் அவர்கள் இப்போது ஆசி உரை வழங்க வருகின்றார். முருகப்பெருமான் திருவருள் துணையிருக்க, சபையில் இருக்கின்ற சிவாச்சாரியார்கள், இந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் கார்த்திகேசு ஐயா அவர்கள், மேடையில் இருக்கின்ற கலைஞர்கள், சபையில் இருக்கின்ற வித்துவான்கள், சபையோர்கள், நால்வர் தமிழ் கலை நிலையத்தினுடைய கலையாசிரியர், வாய்ப்பாட்டு வயலின் ஆசிரியை திருமதி சுகிருத கலா கடாட்சியம் அவர்களுக்கும், இன்றைய மாணவியாக இங்கே இருக்கின்ற சுபாங்கி அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். மை கிரீட்டிங்ஸ் டு Subaangi's head teacher and other staff from the Park School. Good evening to you all. அன்பர்களே, இந்த குடும்பத்தின் பல அரங்கேற்றங்களிலே கலந்து வாழ்த்துறை வழங்குகின்ற சந்தர்ப்பத்தை இறைவன் தந்திருக்கின்றான். அந்த வகையில் இன்றும் உங்கள் மத்தியில் நிற்பதில் பெருமைப்படுகின்றேன். தகப்பனாராகிய சுதாகரன் அவர்கள் வரவேற்புரை வழங்குகின்ற போது, புலம்பெயர்ந்து வந்தாலும் எங்களுக்கே உரிய கலை கலாச்சாரங்களை தாங்கள் மறக்காமல் இருப்பதை குறிப்பிட்டார். பாரதி சொன்னது போல, சென்றிடுவீர் எட்டு திக்கும், கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் கலை செல்வம் யாவும் என்று குறிப்பிட்டார். அதற்கு ஏற்ப எங்கு சென்றாலும் இந்த குடும்பம் எங்களுக்கே உரிய இந்த கலைகளை முக்கியத்துவம் வைத்து அந்த குழந்தைகளுக்கு இவ்வாறு சொல்லிக் கொடுப்பதை, அதற்கு மேடை அமைத்து கொடுப்பதை சைவநொடி சங்கம் நால்வர் தமிழ் கலை நிலையம் நிச்சயமாக பாராட்டுகின்றது. இரண்டு விடயங்கள் எனக்கு இந்த மாணவி சுபாங்கியை பற்றி நேரடியாக ஒன்றும் தெரியாவிட்டாலும் இரண்டு விடயங்களை குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஒன்று, அவருடைய துணிச்சல்.
13 வயதிலே இத்தனை பெரிய திறமை வாய்ந்த கலைஞர்கள் அங்கே இருக்கின்றார்கள். இத்தனை ஆண்டுகால அனுபவம் அவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு சபையிலே இவ்வளவோ அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். அவர்களுக்கு நடுவில் இருந்து கொண்டு எனக்கு இந்த 70 வயதிலும் இந்த 2 வார்த்தைகளை பேசுகின்ற போது வார்த்தைகள் தடுமாறுகின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த 13 வயதிலே இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்வதென்றால் அது அசாத்தியமான துணிச்சல் இருக்க வேண்டும். அதற்கு அந்த எங்கள் சமயத்திலே சொல்வது போல குரு பார்வை என்று சொல்வார்கள். குருவின் பார்வை என்று சொல்கின்ற போது நாங்கள் அத்தனை பேரும் அது வியாழ பகவானின் பார்வை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதுவல்ல, அது அந்த வித்யா அந்த வித்தியை சொல்லிக் கொடுக்கின்ற அந்த குருவின் பார்வை அமையுமாக இருந்தால் எல்லாமே சாத்தியமாக இருக்கும் என்பதற்கு அங்கே அவர் இருக்கின்றார். சபையோரே, அடுத்தது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு சற்று நேரத்துக்கு முன் இங்கு வந்தபோது மேடையிலே பூசை நடந்தது. பூசை முடிந்த பின்பு சுபாங்கி செய்த ஒரு காரியம், கீழே வந்து இங்கே இருக்கின்ற அந்த குடும்பத்தினுடைய மூத்த அத்தனை பேரிடமும் அவர் நேரடியாக சென்று ஆசீர்வாதம் வாங்கினார். அதை பார்த்தபோது உண்மையில் இந்த பண்பும், குருவை பார்த்து குருவின் சொற்படி கேட்டு நடக்கின்ற பண்பும் நிலைக்குமாக இருந்தால் சுபாங்கி மிக பெரிய உச்சத்தை தொழுவார் என்பதில் ஐயமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரே ஒரே கருத்துடன் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே, குடும்பத்தின் பெயர் சுதாகரன், ஆசிரியின் பெயர் சுகிருத கலா கடாட்சம், அவருடைய பெயர் சுபாங்கி. சுதாகரன், சுகிருத கலா, சுபாங்கி, ஆங்கிலத்திலே ப்ரீஃபிக்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு சொல்லிற்கு முன்னால் வருகின்ற ஓசை, சு என்கின்ற அந்த பதத்திற்கு தனித்துவமான சம்பந்தம் இருக்கின்றது. அமாவாசை முடிந்து பௌர்ணமியை நோக்கி போகின்ற அந்த 13 நாட்களுக்கும் சுக்கிலபட்சம் என்று சொல்லுகின்றோம். சுவாமிக்கு பல வகையான நைவேத்தியம் செய்கின்ற போது தூய்மையாக ஒன்றுமே சேர்க்காமல் வெண் பொங்கலாக கொடுத்தால் அதை சுத்தன்னம் என்று சொல்லுகின்றோம். சுதர்சனம், சுத்தம், சுகம், இப்படியான அருமையான ஒளியை நோக்கி, மேன்மையை நோக்கி, வெற்றியை நோக்கி செல்லுகின்ற எல்லாவற்றிற்கும் அந்த சு என்கின்ற அந்த சப்தத்தை முதலிலே சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற குடும்பத்தின் பெயர் சுதாகரன், நிகழ்ச்சியை தருகின்ற அந்த மாணவியின் பெயர் சுபாங்கி, அதற்கு ஆசிரியாக இருக்கின்ற எங்கள் கலைநிலையத்தினுடைய ஆசிரியரின் பெயர் சுகிருத கலா, அவருடைய கடாட்சத்தின் காரணமாக அந்த மாணவி இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று செந்திலாண்டவனை வேண்டி சைவம் நெடு சங்கத்தின் சார்பாக, நால்வர் தமிழ் கலைஞரத்தின் சார்பாக இந்த ஆசிரியருக்கு இது 16வது அரங்கேற்றம் என்று குறிப்பிடப்பட்டது. முதலாவது அரங்கேற்றம் பானுஜாவினுடைய அரங்கேற்றில் இதை கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதுபோல இன்னும் பல அரங்கேற்றங்களை எங்களுடைய கலையாசிரியர் காண வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அந்த மாணவிக்கு இறைவனருளால் சகல செல்வங்களும் பெற்று மிகப்பெரிய எதிர்காலம் அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.